हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आसयुम दोसयुम இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சமான உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சீடை செய்யும்போது நிறைய பேத்துக்கு எண்ணெயில சீடைய சேர்த்த உடனே அது வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து சீடை செய்யறதே விட்டுருவாங்க. நாம அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சுலபமா சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு அரை கப் அளவு உளுந்த நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கறேங்க. எண்ணெய் எதுமே நான் சேர்க்கல, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சிவக்க வறுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப கருகின மாதிரி ஆற மாதிரி எல்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி செவந்திருந்தா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ண சீடைய மறுபடியும் சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணுங்க. இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை நான் வந்து கடாயில சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கிறேங்க. மாவை வந்து நீங்க வறுக்கும் போது லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வறுத்தா போதும். இது வந்து நான் வீட்டில் வந்து பச்சரிசி மாவு நெரிச்சு வச்சிருந்தேங்க, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வந்து வறுத்துட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சளிச்சு ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டேங்க. இப்போ உளுந்த மாவு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். நாம் ஏற்கனவே வறுத்து நெரிச்சு வச்ச உளுந்த பவுடர் தான் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்கு அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சீடை செய்யும் போது வெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே மறுபடியும் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மறுபடியும் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையணும் அப்படின்னு இல்லைங்க, ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டா போதும். நாம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசையணும் அப்படின்னால இல்லைங்க, மாவு நல்லா திரண்டு இந்த மாதிரி வந்தால் போதுங்க. பாருங்கள் இதே உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் தான் உருட்டணும் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீடை உருட்டும் போது லேசாக கிராக் இருந்தால் பரவாயில்லைங்க, ரொம்பவே கிராக் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது விரிஞ்ச மாதிரி தெரியும். லேசாக இருந்ததுன்னா பரவாயில்ல, அப்போ உங்களுக்கு வந்து எண்ணெயில் நல்லா வெந்து வரும், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியான சீடை கிடைக்குங்க. நாம் மாவு சலிக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா கூட நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்க்கும் போது சீடை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மெயின் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உளுந்த மாவையும் சளிச்சுக்கணும், அரிசி மாவையும் சளிச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீடை நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும். மாவு நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு லேசாக நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னாவே போதுமானது. இப்போ நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் குட்டியாக சீடை வேணும் அப்படின்னா இன்னும் குட்டியாக கூட நீங்கள் உருண்டைகளை உருட்டிக்கலாம். நான் மீதமாக இருக்கிற மாவையெல்லாம் இப்போ உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு காம்பன் நேரம் போல் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணி அதில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியாச்சுங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற சீடை உருண்டைகளை எண்ணெய்க்குள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் சேர்த்தாச்சு. சீடை உருண்டைகள் உள்ளே சேர்த்ததும் நல்லா உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பாருங்கள் பபிள்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த பபிள்ஸ் வந்து அப்படியே சீடை வேக வேக கம்மியாயிட்டே வருங்க. நல்லா கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சீடைகளை எண்ணெயிலிருந்து எடுக்கணும். சீடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் மேலே வந்து இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு நல்லா வெந்த மாதிரி தெரியும், பட் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து வெந்திருக்காது, மாவு மாவு மாதிரியே இருக்கும். அதனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து வெளியவும் நல்லா வெந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும்.
அப்பதான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியான சீடை வந்து கிடைக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லா புறமும் நல்லா வெந்து வரும். பாருங்க இன்னும் வந்து பபிள்ஸ் வந்து அடங்கல. இப்போ இன்னும் நம்ம சீடை வந்து வெந்து வரலங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் போல ஆகும். நீங்க லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு சிலருக்கு மாறுபடும். உங்களோட ஸ்டவ்ல நீங்க எவ்வளவு ஃபிளேம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகிறது வந்து மாறுபடும். பட் நான் அப்பவே சொன்ன மாதிரி சீடையை வந்து நீங்க குக் பண்ணும்போது லோ ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. இன்னும் நம்ம அசீம் துசீம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். பாருங்க இப்போ வந்து லேசா சீடை வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ வந்து நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிட்டே வருதுங்க. இன்னும் ஒரு 1 மினிட்ல நம்ம வந்து சீடையை எண்ணெயில இருந்து எடுத்துடலாங்க. பாருங்க சீடை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நாம இப்போ வந்து எண்ணெயில இருந்து சீடைகளை எடுத்துடலாம். எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வெளியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா நவுத்து போயிரும். அதனால நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க எண்ணெயும் அதிகமா குடிக்காது. சூப்பரான உப்பு சீடை ரெடி. இது வந்து நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே மாதிரி மீதமான சீடை உருண்டைகளையும் நாம அதே ப்ராசஸ்ல பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல உப்பு சீடை எப்படி செய்யறதுங்கிற வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. நீங்களும் வீட்டுல நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அசீம் தோசிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.